Hi students, welcome to Simma's classes. Integrals. Integrals la kuduthirukra oru indefinite integral convergent ah illa divergent ah eppadi kandupidikkiradendradha inga oru chinna example la paaka porom. Determine whether the integral 0 to infinity dx by x square plus 4 is convergent or divergent. Ipo indha question enna ketirukanga na இது கன்வர்ஜெண்ட்டா இல்லை டைவர்ஜெண்ட்டான்னு கேட்குறாங்க. அதுக்கான மீனிங் என்னென்னா, இதை இன்டகிரபிள் பண்ண முடியுமா, இன்டகிரேட் பண்ண முடியுமா? ஏன் லிமிட்ஸ் வந்து இன்டெஃபினிட் அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு இருக்குது. லிமிட் இன்ஃபினிட்டி இருக்கும் பொழுது அந்த இன்டகிரல்ஸ் நம்ம இன்டெஃபினிட் இன்டகிரல்னு சொல்லுவோம். அப்போ எல்லா இன்டெஃபினிட் இன்டகிரலையும் இன்டகிரல் பண்ண முடியுமா முடியாதா, அதை தான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை எப்படி போடுறதுன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த இன்டெகிரல் எப்படி எடுத்துக்கிறோம்னா, இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்டெகிரல் 0 டு டின்னு எழுதிக்கிறேன். டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படின்னா மீனிங் என்னென்ன, நான் ஒரு வேரியபிளுக்கு இதை இன்டகிரேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் இன்ஃபினிட்டிக்கு போகும்பொழுது இதுக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்றதை நான் செக் பண்ணுறேன். எக்ஸிஸ்ட் ஆனால் கன்வர்ஜென்ட், இல்லைன்னா டைவர்ஜென்ட். இதுதான் இதுக்கு மீனிங். இப்போது இதை இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இதுக்கான ஃபார்முலா தெரியும். டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, 1/a டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, இதான் ஃபார்முலா. இப்போ லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இதை நான் எழுதணுன்னா ஏக்கு பதிலாக இங்கே 2 இருக்குது. ஸோ 1/2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 லிமிட் 0 டு டி. இப்போது லிமிட்டை அப்ளை பண்ணுங்கள். லிமிட் டி டென்ஸ் டு, இது வந்து கான்ஸ்டன்ட், அதனால் இதை வெளியே எடுத்துடுறேன். கான்ஸ்டன்ட்டில் லிமிட் அப்ளை பண்ணாலும் இட்ஸ் ரிமைன்ஸ் தி சேம். அதனால் 1/2 லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி டேன் இன்வர்ஸ் ஆஃப் டி பை 2 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0, 0/2 0 எழுதிக்கலாம். இப்போது இதுக்கு டீயை அப்ளை பண்ணுங்கள். டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன ஆகிடும், டீக்கு பதிலாக நான் இன்ஃபினிட்டி போட்டால் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு வரும். இங்கே டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து 0, 0க்கு இங்கே டி இல்லை, அதனால் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணாலும் இட்ஸ் ரிமைன்ஸ் தி சேம். அதனால் 0 0 வரும். வி நோ தட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் 5/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5/4 விச் இஸ் அ ஃபைனட் வேல்யூ, தேர்ஃபோர் இட் இஸ் கன்வர்ஜென்ட். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.